ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலை தாங்க வெயிட்டில் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த கண்ணாடிலாம் இருக்குல்ல, அது சீக்கிரமாக அழுக்காயிடும். ஸோ நம்ம கைரேகையெல்லாம் பட்டுப்பட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வீட்டில் இருக்க ரெண்டு மூணு டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து மெயினாக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, ஸோ அந்த இதை அடித்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸோ நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோ அழுக்கு இருந்துச்சுங்க. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. என்னால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் என்ன போட்டுட்ருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் போட்டுட்ருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க இந்த ஜாக்கி சான்லாம் பார்த்து. ஸோ அதனால் இன்றைக்கி போட்டு விட்டு பார்த்துட்ருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம ஆகணும் திறக்கிறது மூடுறது இந்த மாதிரி இருக்கும் போது கைரேகை அதிகமாக படும். ஸோ அதை ஃபுல்லு க்ளீன் பண்ணலாமே அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு டிஷ்யூ எடுத்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு ஸ்ப்ரே அடிச்சுட்ருந்தேன். ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடியவங்களையும் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க. அதை ஃபுல்லும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எப்படியாவது சில பல வேலைகளை முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வெறி கொண்டு நானும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தேங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்கள் டேபிள் இருக்குல்ல, டிவி டேபிள் கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸை எடுத்து அந்த இதில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சு உள்ளே தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன். ஸோ அது ஃபுல்லு தூசி அடிக்கடி படிஞ்சிட்டே இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு பிளானை போட்டு ஸோ எல்லாத்தையும் பக்காவாக பாக்ஸுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ குட்டி பாக்ஸாக இருந்துச்சு, சில திங்ஸ்லாம் பத்தவே இல்லை. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் மாதிரி வாங்கி அதுக்கடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருந்தேன். ஸோ இப்போதைக்கு இந்த இதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லு தூசி அதிகமாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா க்ளீன் பண்ணி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா தூசியும் டிஷ்யூ பேப்பரால் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ மண் வருதுன்னு, அவ்வளோ தூசியாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக தூசி தூசியாக படிஞ்சிடும். அதனாலேயே நான் லேப்டாப்பை அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய நிலமை வந்துடும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்ப்ரே வச்சு அடிச்சுக்கிட்டேன் நான். அடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து நல்ல டிஷ்யூ எடுத்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீட்டாகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும், ஏன்னா அதுக்கடுத்து பழைய மாதிரி அப்படியே மாறிடும். ஸோ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்குவோமே அப்படின்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகிடுச்சு மேலெலாம். சரின்ட்டு போய் குளிக்க போயிட்டேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் இன்றைக்கி போடலான்னு பிளான் போட்டிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, ஒரு மங்களகரமாக இருக்கலாமே அப்படின்ட்டு போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன் நான். ஸோ குளிச்சுட்டு தலையை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இருந்தேன், காயங்களையும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லைட்டாக தான் வெயில் அடிச்சிச்சா, அதனால் நானே வீட்டில் அப்படியே ஃபேன் முன்னாடி காய வச்சுட்டு இருந்தேங்க. ஸோ காய வச்சுட்டு தலையெல்லாம் சீவி சாப்பிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டேன் நான். ஸோ ரெடியாகி வழக்கம்போல் கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பி வந்து இந்த புறா கொண்டு வந்திருந்தான். பார்க்கவே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சுங்க, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதை தூக்கி நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அப்படியும் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் சாமியெல்லாம் கும்பிட்டு போய் இன்றைக்கி இந்த இதை தாங்க அடித்தேன், பட்டன் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா செம்ம இதாக இருந்துச்சு. வர வழியில் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை வாங்கிட்டு வந்திருந்தோம் வரையில், அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அந்த எண்ணெயை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் பார்த்திங்கன்னா பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மதிய டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் வச்சுருந்தாங்க, அதுக்கு தொட்டுங்க மீன் மக்கர் ஃப்ரை வச்சுருந்தாங்க. ஸோ நானும் சாப்பிட்டு மனசுக்கு திருப்தியாக இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.